விஜய் ஆண்டனியா, நீ ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இந்த திரையுலகுள்ள வந்திருக்கிற. சட்டப்படி இங்க வாழ்றதுக்கு உரிமை இல்லையா உனக்கு? அப்புறம் சண்டை எப்படி போட முடியும்? ரொம்ப நல்லா தான் நல்லா இருந்தது ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் 1 பார்த்துருப்பீங்க, பார்ட் 2 அதில் எது நல்லா இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க? எனக்கு பார்ட் 1 தான் ப்ரோ பிடிச்சிருக்கு. ஏன் பார்ட் 2 பிடிக்கல? எதனால? அதில் வந்து பிச்சை பணக்காரன் வந்து பிச்சைக்காரன் மாறுறான், இதில் பிச்சைக்காரன் வந்து பணக்காரன் மாறுறான். அதனால சிஸ்டர் சென்டிமெண்ட்லாம் இருக்கிற மாதிரி எப்படி? ஆ, அது நல்லா இருந்துச்சு. சென்டிமெண்ட் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே, செகண்ட் ஆஃப் அப்படியே எமோஷனாக போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எதாவது போர் அடிக்கிற மாதிரி? எந்த போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே செகண்ட் ஆஃப் தான் அந்த எமோஷன் ஓவராக இருக்கு. படத்தில் ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் அது மட்டும் சொல்லுங்கள். பாசிட்டிவாக தான் எமோஷன் நல்லா இருக்கு, அது சிஸ்டர் சினிமா செம்மையாக இருக்கு. நெகட்டிவ் நெகட்டிவ் கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் விஎஃப்எக்ஸ் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கு, பொம்மை டிவி மாதிரி பார்க்குற மாதிரி. தெரியல எடுத்துட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு தான் நான் அது அது வேறு இது வேறு நல்லா தான் இருக்கும் படம். இல்லை ஃபஸ்ட் பார்ட் இன்ட்ரெஸ்ட்டாக போகுதுங்களா? ஆ, இது நல்லா இது இது வேறு பிளாட்டாக ஆனால் நல்லா இருக்கும் படம், நல்லா இருக்குது. விஜய் ஆண்டனியின் நடிப்பு அதெல்லாம் அப்படி சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நிறைய கிராஃபிக் சீன்ஸ்லாம் வந்துருந்தது, அது கொஞ்சம் கேஜிஎஃப் போட்லாம் கம்பேர் பண்ணியிருந்தாங்க. இல்லை இல்லை, அந்த ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு படம், சூப்பராக இருக்கு. சென்டிமெண்ட்டு சிஸ்டர் சென்டிமெண்ட்டு படம் த்ரூ அவுட் த மூவி இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டோரி மாதிரியே அவர் அந்த பிக்சர் எடுக்கிற மாதிரி அது கண்டினியூங்களா, இல்லை இதில் எப்படி வேறு மாதிரி? இதில் அந்த மாதிரி இருக்குது, பட் ஃபஸ்ட்டு பார்ட் அளவுக்கு இருக்காது. ஓகேங்க. பிச்சைக்காரன் டைட்டிலில் ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு இருக்கும். இதில் டபுள் ஆக்ஷன் அப்புறம் ஆ டபுள் ஆக்ஷன் படத்தில் லெஸ்ஸுனா சிஸ்டர் சென்டிமெண்ட் தான், சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நெகட்டிவ் எதாவது இருக்கா? நெகட்டிவ் எனக்கு இது நல்லது இல்லை, எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சுமாராக இருக்குது ப்ரோ. எதனால என்ன இப்போ இதோட அஞ்சாவது இன்டர்வியூ ப்ரோ இது? நல்லா இருக்கு ப்ரோ. என்ன சுமாரா இருக்குன்னா? என்ன கதை சுமாரா தான் ப்ரோ இருக்கு, பெருசா ஒன்னும் இம்பாக்ட் எதுவுமே இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல அம்மா சென்டிமெண்டால இம்பாக்ட் இதுல எதுவுமே இல்ல, ஃபுல்லா பட்ஜெட் ஹையா இருக்கு, அந்த இதுக்கு எதுவுமே இல்ல. இல்ல ப்ரோ, செட் ஆல ப்ரோ, அம்மா சென்டிமெண்டால எது செட் ஆல ப்ரோ. விஜய் ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு? எது கனெக்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட் தான். இதுல கிராபிக்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு ப்ரோ. அது ஃபர்ஸ்ட் பார்ட் அந்த சிம்பிளா எடுத்திருப்பாங்க, அதனால நம்ம நார்மலா ரிலேட் ஆகுது எல்லா மக்களோடையும். இது பெருசாக அது வெரி வெளி கண்ட்ரிலாம் போய் எடுத்துருக்காங்க, ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓகே ப்ரோ, இப்போ வந்து பார்ட் 1 விட பார்ட் 2 எப்படி இருக்கு ப்ரோ? சூப்பராக இருக்கு ப்ரோ. பார்ட் 1 வந்து சசியோட அந்த அவரோட ஸ்டைலில் இருக்கும், இது விஜயனின் ஸ்டைல்லையும் நல்லா இறங்கி பண்ணியிருக்கு ப்ரோ. இது வரை நிறைய அந்த சென்டிமெண்ட் சீன்லாம் கனெக்ட் ஆகுதுங்களா? கனெக்ட் ஆகுது, நல்லா கனெக்ட் ஆகுது. எனக்கு நிறைய சீனில் கண்ணு கலங்கிடுச்சு. அந்த மாதிரி ப்ரோ படத்தோட ப்ளஸ் ஒரு மைனஸ் அந்த மாதிரி ஏதாவது? ப்ளஸ் வந்து எல்லாமே மியூசிக் ப்ளஸ் ப்ரோ, எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. மைனஸ்னு ஒன்றும் எனக்கு அவ்வளோ தெரியல, எனக்கு படம் பிடிச்சிருக்கு எனக்கு. தேங்க்யூ ப்ரோ. கருத்து பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சொல்லுங்கள் ப்ரோ, என்ன ரொம்ப ஃபீல் பண்ணீங்க? ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் என்னன்னா, விஜய் ஆண்டனியா, நீ ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து இந்த திரையுலகுள்ள வந்திருக்கிற. சவுண்ட் இன்ஜினியராக வந்த நீ இன்னைக்கு டைரக்டராகவும் ப்ரொடியூசராகவும் பாடலாசிரியாகவும் பாடகராகவும் மியூசிக் டைரக்டராகவும் எல்லாமே கலக்கிற, பட்டு உசுரை கொடுத்து நடிக்கணும் அப்படின்றதுலாம் வந்து பெரிய விஷயம்ண்ணே. நல்லா பண்ணியிருக்க, நீ ஃபீல் பண்ண, நீ அங்கே ஆக்ட் பண்ணுறப்போ அந்த ஆக்டிங் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு, அழுதோம். உண்மையாலுமே நான் மட்டும் அழுதுல தேட்டரில் அழுதோம். ஒரு டைரக்டராக நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு தான் சொல்லணும். வேறு என்னென்ன ஒன்று வேறு என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஒரு 4 பாட்டு இருக்குண்ணே. அந்த 4 பாட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ஃபஸ்ட்டு 100 சாமிகள் இருந்தாலும் அம்மாவை போல் வருமா அப்படின்னு ஒரு பாட்டு ஃபஸ்ட் ஆஃபில் இருக்கும். அதே மாதிரி தங்கச்சிக்கு ஒரு பாட்டு வச்சுருக்காரு, மஸ்காரா போட்டு மயக்கிறியே அந்த பாட்டு மாதிரி அவர் ஐட்டம் சாங் வச்சுருக்காரு. அதே மாதிரி திமிரு தான் பிடிச்சவன், திமிருக்கே பிடிச்சவன் ஒரு பாட்டு ஒரு படத்தில் பண்ணியிருப்பா. அதே மாதிரி சாமி சாங் ஒன்று வச்சுருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோரு எல்லாமே பாட்டிலே கதை வந்துடுது. ஸோ அங்கேயே நம்மளுக்கு லாக் ஆகலை. செகண்ட் ஹாஃபில் வில்லை இல்லை,
வில்லன் இல்லாத ஒரு காரணத்தினால சில வில்லத்தனமான ஆளுங்க வில்லங்கமாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தங்கச்சி சென்டிமெண்ட்டை தூக்கி தூவி விட்டதுனால எல்லார் கண்ணையும் அழுக தானாக பிச்சுக்கிட்டு வருது. ஒரு புது டேரக்டருக்கு இவ்வளோ ஒரு மியூசிக் டைரக்டர் இந்த அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கதை பண்ண முடியும்னா இவரால் ரஜினிக்கு கூட கதை பண்ண முடியுன்றது நான் உணர்றேன். ஒரு சினிமா ரசிகராக சினிமா விமர்சகராக ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்தேன், ஒரு நல்ல டைரக்டரோட படம் பார்த்தேன், யாருன்னா அசிஸ்டன்ட் டைரக்டராக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முழு காம்பவும் அடங்கிய இந்த மாதிரி மியூசிக் டைரக்டர்கிட்ட போங்க, எடிட்டிங் வரைக்கும் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ நீங்கள் எல்லாமே ஒரே இடத்துல கற்றுக்கலாம், நல்லாயிருக்கு படம், எல்லாமே ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு பெரிய பேக்கேஜாகவே இருக்குது. வாங்க உண்மையான அண்ணன் தங்கச்சிங்க வரலாம், லவ்ஸோடவும் வரலாம், அம்மா அப்பாவும் வரலாம், குடும்பத்தோட குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து பார்க்க வேண்டிய ஒரு உன்னதமான படம் இந்த பிச்சைக்காரன் 2. பார்ட் 1ல வந்து அம்மா சென்டிமெண்டா, பார்ட் 2ல தங்கச்சி சென்டிமெண்டா, எது பெஸ்ட் நீங்க? பார்ட் 1ல அந்த டைரக்டர் பண்ணது அது பெருசா இருந்தது, பார்ட் 2ல ஒண்ணுமே தெரியாத ஒருத்தர் வந்து இவ்வளவு தூரம் பண்ணது எனக்கு பெருசா தெரியுது. ஆனா இனிமே விஜய் அண்ணனை மியூசிக் டைரக்டர் பார்க்க விரும்பறீங்களா இல்ல படம் டைரக்ட் பண்ணுவீங்களா? அதாவது தெரிஞ்ச தொழிலை செய்யாதவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான், ஆனால் இவர் தொட்டதுலாம் இட்டாகுது. அதனால் எல்லாமே ஒருமித்த இதில் இருக்கிறதுனால போய் நடிங்க, கூப்பிட்டாங்கன்னா நல்ல கதையை செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஆடியன்ஸோட பல்ஸு பக்காவாக தெரியுது. இவருக்கு மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோராக எடிட்டிங்காக இது எல்லாமே பக்காவாக தெரியுது, டேரக்டராகவும் தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாம் இதில் சக்ஸஸ் ஆகிட்டீங்க, அதனால் இது உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் தான் இது, இதுலேயே நீங்கள் பயணிங்க, நல்லா வருவீங்க. ஆமாண்ணா, செகண்ட் ஹாஃபில் வில்லன்கள் இல்லாதது கொஞ்சம் நெகட்டிவாக மாதிரி தான் இருந்தது, ஆனால் அது வந்து அவர் எமோஷ்னல்லையும் அவரை சார்ந்து நம்ம இவர் ஜெயிக்கணுன்ற பார்க்கறதுனாலே அது நம்மளுக்கு மெய் மறந்து போயிடுது. யோகி பாபு காமெடி பண்ணல, அவ்வளோ சீன்ஸில் வரல, ஒரு நாலு சீன் தான் வந்திருக்காரு, அதனால அவர் காமெடி பெருசாக எடுப்பல. இந்த படத்தில் காமெடி கொஞ்சம் தான் இருந்தது, பார்க்கலாம், ஆனால் ரசிகர் அளவுக்கு இல்லை. ஹீரோயினி படத்துக்கு செட் ஆகிறாங்களா தேவலாம்? இல்லை, ஹீரோயினியும் வந்து இதில் இவர் டபுள் ஆக்ஷன் தான் சொல்லணும், அந்த டபுள் ஆக்ஷன்லாம் அவ்வளோ ஆவரேஜாக பண்ணியிருக்காரு, ஹீரோயினிக்கு அவ்வளோ வேலை கிடையாது.